பூமி சுத்த சீரியலில் இப்போது ஆதரடியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அவங்க ஆதரவு வந்துட்டாங்க. ஆடிட்டர் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இத்தனை நாளாக இந்த கணக்கு வழக்கெல்லாம் எப்படி பார்த்தாங்க ஏது பார்த்தாங்கன்னு தெரியவே இல்லை. இனிமேல் திருடுறவங்களெல்லாம் கையும் களவுமாக பிடிச்சி நிப்பாட்டணும். அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்காமல் விட மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்காங்க ராணி, அவங்கள்ட்ட எல்லா டீட்டெயிலும் வாங்கிக்கோங்க. இனிமேல் ஆடிட்டிங் ஃபைல் நீங்கள் தான் நம்ம டீம் வந்து செயல்படுத்தணும். சரிங்களா? சரி மேடம், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லா ஃபைலையும் வச்சு பரட்டி பரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பத்மநாபன் வந்து கடுப்பாயிட்டாங்க. அது வரைக்கும் என் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸானது தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பத்மநாபன், நீங்கள் எல்லாம் அப்படி தான், நானிட்டால் அது நடந்து விட்டாலுங்கிற மாதிரி ராணி வந்து மாதம் வந்து சாங் வந்து பாடிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. ஏய், இங்கேருந்து போயிடுவியா, என்னடி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பத்மநாபன் வந்து கேட்குறாங்க. இங்கே நான் நினச்சது மட்டும்தான் சட்டம், அதுக்கு தானே அந்த பாட்டை வந்து பாடினேன், அதுக்கு கூட தெரியலையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாடி கொடுக்கணும்னு போகிறாங்க. எல்லாரும் மௌனமாக இருக்காங்க அந்த இடத்துல. அப்பா, எல்லாம் நீங்கள் கொடுத்த இடங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சித்தார்த் வந்து ஆச்சாபச்சான்னு கத்துறாங்க. ஏண்டா, அவள் இருக்கிறப்ப வாய திறக்கலை, பொட்டி போம்பு மாதிரி அடங்கி வச்சு இருந்துட்டு இப்போ என்னடா அவள் போனதுக்கப்புறம் இந்த கற்று கத்துற, நீ எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மநாபன் ரொம்ப சோகமாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் தர்ஷினி வந்து சமைக்கும் போது ஏதோ ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குது, கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தாத்தா வந்து ஃபோனுக்கு வந்து பில் கட்டணும்னு சொல்லி காசு கேட்கலான்ட்டு இருக்காங்க. நம்ம ராணிக்கிட்ட ஏன் அக்கௌண்டையாவது ஃப்ரீஸ் பண்ணி இருக்கிறத எடுத்து விடுமா, ப்ரீபெய்டு ஃபோன் போஸ்ட்பெய்டு ஃபோன்லாம் நிறையா இருக்குல்ல, என்ன தாத்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பொறுமையாக கட்டிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எதுக்கு இந்த ஆடிட்டிங்கு, முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தாத்தா, இந்த வீட்டு தலைவர்னா நீ தானே? ஆமாம்மா, நேற்று வரைக்கும் நான் தான் இருந்தேன், ஆனால் இன்னிலேருந்து ராணி நீ தான் இருந்துட்டியே, சும்மா காவடி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லபடியாக நீ பொறுப்பு நிர்வாகத்தெல்லாம் பார்த்துருக்கணும், சொத்தை மட்டும் சேர்த்தா மட்டும் பார்த்தா அதை சிக்கனமாக வந்து பயன்படுத்திக்கணும். நான் உனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்றேன் 300 ரூபாய்க்கு, அதுக்குள்ளே நீ பேசினா போதும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உச்சக்கட்டக்கவும் வருது. இது வரைக்கும் எத்தனை கோடி ரூபா சொத்து தெரியுமா காணாமல் இருக்குது? 5 கோடி ரூபா சொத்துக்கிட்ட எல்லாரும் திருடியிருக்காங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாம், பொறுப்புணர்ச்சியே இல்லாமல் எல்லோரும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தானே அப்படின்னு நினச்சல, அதனால தான் நம்ம வீட்டுக்கே வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு என்ன புரியும், இதெல்லாம் பூமி சொல்லி தான் செய்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஆவனா பூமி பூமிங்கிற பூமி அக்காவோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க. ராணியே தாமரையும் என்ன ஆகும்னா பொம்மி பொம்மின்னு சொல்லிட்டு போகிறா, பொம்மி எப்படி பேச முடியுங்கிற மாதிரி தாத்தா வந்து மூளையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பி தர்ஷினி வந்து சமையல் செய்கிறதுக்காக காய்கறி வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து பாட்டமாக திருப்பி திருப்பி ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குது, கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து ராணி வரதை பார்த்தோன்னு வந்து கையை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க, ரெட் கலர் கையிலேருந்து வருது, இதை பார்த்தோன்னு வந்து ஏய் தண்ணியிலலாம் வைக்காத, நான் பார்த்துக்கிறேன், கட்டு போட்டா அப்படின்னு சொல்லி புடவை கிளிக்க பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லி மாடிக்கு வந்து தன்னந்தனியாக போய் அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. சும்மான் இருக்க மாட்டியா, என் அக்கௌண்ட்டில் பொதுக்கு பணமே இல்லை, உனக்கிட்டெல்லாம் கொடுக்கவே முடியாது. ஓ அப்படியா, இன்னும் ஒரு மணி நேரத்தில் என் அக்கௌண்ட்டில் பணம் வரலன்னு வச்சுக்கேன், நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி வில்ல மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே ஃபோன் வச்சிடறாங்க. தர்ஷினியோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தர்ஷினி, ஏ அவனை தூக்கி உள்ளே வைக்கணும், ஏதாவது பண்ணுறியா, நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி அவனை உள்ளே வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறேன், நீ வீட்டிலலாம் சொல்லிகிட்டு இருக்காதங்கிற மாதிரி தர்ஷினி ஃப்ரெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மலர்வழி வந்து கீழே க்ரீன் டீ வந்து போட்டிருக்காங்க. என்னால் மாடி ஏறி சும்மா சும்மா வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது, ராணி நீ சித்தார்த்துக்கு போயிட்டு க்ரீன் டீ வந்து கொடுத்துட்றியா, உங்கள் பிள்ளைக்கு இந்த மாதிரி க்ரீன் டீ வந்து அன்பா பசமாக கொடுப்பேன், ஆனால் உங்கள் பிள்ளை என்ன தெரியுமா சொல்லும், அது ஆச்சாப்பச்சான்னு கத்தும், அதெல்லாம் சொல்ல மாட்டான், கூடிய சீக்கிரம் சித்தார்த்த உங்க கூட சேர்ந்து வாழந்தானே போகிறான், நீங்கள் ஆதரவாக இருக்கீங்க, அதே மாதிரி சித்தார்த்த மனசு மாறினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு வந்து க்ரீன் டீயை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க, ஓம் கையால் க்ரீன் டீ எடுத்துகிட்டு வந்திருக்க, நான் ஒன்றும் கொடுக்கல, உன்னோட மலர்வழி சித்தி தான் க்ரீன் டீ வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன், நீ தொட்ட பொருளை நான் எதுலேயுமே வந்து தொடவே மாட்டேன். ஓ அப்படியா சங்கதி, நல்லா யோசிச்சு சொல்லு, இன்னொரு வாட்டி தொட்ட பொருளை நான் எதுவுமே தொடமாட்டேன்னு சொல்லி மாஸ் பண்ணிட்டு சித்தார்த்த மாட்டி குளிக்க போகிறேன்னு சொல்லி ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போயிட்டு குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ராணி பாத்ரூமுக்கு வரக்கூடிய தண்ணி லைனை வந்து கட் பண்ணி விட்டுடலான்னு சொல்லி சோப்பு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. சோப்பு போட ஆரம்பிச்சிட்டா இப்போ தான் வந்து தண்ணியை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வாட்டர் லைன் சோர்ஸை இதை பார்த்தோன்னு வந்து சித்தார்த்த வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னடா அது தண்ணி வர மாட்டேங்குது, இப்போ யாருக்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏ ராணி என்ன பண்ணுறேன்னா தண்ணி எடுத்துருவா, என்னப்பா சொல்கிற, சாதாரண க்ரீன் டீயே நீ குடிக்க மாட்டேன்ட்ட, அப்படி இருக்கும்போது நான் என் கையால் தண்ணி பிடிச்சிட்டு வரத நீ எப்படி வந்து வாங்கிப்ப, என்கிட்ட மன்னிப்பு கேளு, வேணும்னா நான் உனக்காக உதவி செய்கிறேன் அப்படின்னு ராணி வந்து இன்டெரக்டாக பேசுகிறாங்க. மன்னிப்பா, என்னடா அது இவகிட்டலாம் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து, மன்னிச்சிரு, யார்கிட்ட மன்னிப்பு கேட்குற, தூணுக்கிட்டியா செவத்துக்கிட்டியா, இவள் யார்கிட்ட, என் பேருன்னு ஒன்று இருக்குல்ல, கருமோ கருமோ இவ பேரெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, சரிப்பா தண்ணி வேணாம் இல்லை, நீ அப்படியே போய் குளியணுன்னா என்ன பண்ணுன்னு தெரில, மூஞ்சியெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது, சாரி ராணி தண்ணி வேணும் அப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தண்ணி வந்து வால்வு வந்து திறந்து விட்டு தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே வந்து பக்கெட் எடுத்துகிட்டு வராங்க. இந்தா தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ அங்கேயே வச்சுரு தண்ணியை, நான் வந்து வாங்கிக்கிறேன், நான் நினைக்கிறேன் நீ ஓவராக வந்து சீன் போட்டுட்ருக்க, பைப்பில் வந்து தண்ணி வரும், நீயாக தான் போய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லும்போது பைப்பை திறக்கிறாங்க, தண்ணி வந்துடுது அந்த இடத்துல, பாத்தியா அதை அடிக்காரா,
நான் உள்ளே வருவேன், சோப்பில் வந்து வலுக்கி விடுவேன், நீ அந்த கேட்ச் பண்ணும், ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பண்ணுங்கிறது ஒரே கந்துக்காக தானே இது மாதிரி பண்ண. ஏய் என்ன நீ நினச்சிட்டு இருக்க? சரி வாளியை கொண்டு வந்துட்டேன், நான் உள்ளே வச்சிட்றேன்னு சொல்லி கதவை திறந்து உள்ளே வச்சிட்றாங்க. சித்தார்த்த வந்து தண்ணி வரத பார்த்து அப்படியே அதிசயமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து துண்டை வந்து திருடிடுறாங்க. சித்தார்த்த ரூம்குள்ளே இருக்க துண்டை வெள்ளை துணிச்சு ஒழிச்சு வச்சிட்றாங்க. நம்ம ராணி வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம். ஏய் என்னடி பண்ணி வச்சுருக்க? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே, சும்மா சும்மா என்ன வம்புளுக்கு அதை தாடிக்காரா? எனக்கு தெரியும் இது எல்லாம் ஓ வேலை தான். ஆமாம், நான் தான் வந்து வரக்கூடிய தண்ணியை வந்து வரவிடாமல் பண்ணேன். ஆமாம் நான் தான் பண்ணேன். இப்போ என்னங்கிற உண்மையை ஒத்துக்கிறியா? ஏன்டி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் கூட நான் விளாடாமல் வேறு யார் கூட விளாடுவேன் சொல்லு பார்ப்போம். உன்னை துண்டு எங்கே? நீ தானே எடுத்து வச்சுருக்க. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த துண்டை சும்மானு இப்போ எப்படி நீ தண்ணி வராதுனியோ அதே மாதிரி தான் துண்டை வந்து வெளியில் ஒழிச்சு வச்சுருக்கியா? ஏய் அப்போனா நானே வந்து வெளியில் வந்து துண்டை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த போட்டிக்கு நான் வரலப்பான்னு சொல்லி துண்டை வந்து தூக்கி போட்டுட்டு அப்படியே ராணி வந்து கொடுக்கணும்னு ஓடி போகிறாங்க. வேறு லெவலில் மாசானுச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சிதாத குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்து வராங்க. யாரோ ஒருத்தவங்க கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து பொம்மியோட சமாச்சாரங்களாம் வெளியில் வந்து வருது. அந்த கோயில் பக்கத்தில் பொம்மியை வந்து அமுச்சு வச்சாங்களே நாலஞ்சு பேர் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இது ஏதோ ஒரு தவளாச்சு, யாரோட கல்யாணத்தில் இதே மாதிரி பொண்ணோட ஃபேஸ் தானே பார்த்தோன்னு சொல்லி அந்த பத்திரிக்கை வந்து எடுத்து வச்சுருக்காங்க நியூஸ் பேப்பரில் கொடுத்த ஆடில். ஃபோன் நம்பர் இருக்கிறதுனால ஃபோன் பண்ணுறாங்க. சார் சித்தார்த் சாருங்களா, ஒரு முக்கியமான விஷயம், இது மாதிரி ஒரு காட்டுக்கோயிலில் ஒரு பொண்ணு பொம்மின்றதுனால அவளை அமுச்சு வச்சான்ருந்தோம், ஆனால் அவங்க ஒய்ஃப் தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் இந்த விஷயத்தை வந்து அப்படியே வந்து சைலண்ட்டாக முடிச்சிட்டோம். சார் அவள் பேர் பொம்மி இல்லை, நான் கல்யாணம் பண்ண பொண்ணு பேர் பொம்மி மாதிரி இருக்க சாயலில் இருக்கிற ராணி. ஓ அப்படிங்களா, நான் தான் தப்பு கணக்கு பண்ணுறேன்னா? அப்போனா ஆதாரம் இருக்குது, ஃபேஸ்லாம் வந்து தெல்ல தெளிவாக தெரியவே இல்லை, ஆனால் நாலஞ்சு பேர் இருக்காங்க. தூரத்துலேருந்து பார்த்தா உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை போலீஸ்க்கு வேறு ஏதாவது இதன் மூலியமாக லீட் கிடைக்கலாம், என்ன எதுவும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஓனரு. சரி சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உடனே அமுச்சு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி இருக்குது கச்சேரி, யாரா அது பொம்மியை அமுச்சு வச்சிருப்பா? அன்றைக்கி நடந்த நாளில் வந்து வேகமாக வந்து பொம்மி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க, வயிற்றில் இருக்கிற பொருளை வந்து அப்படியே எடுக்கிறாங்க. இதை தான் பார்த்து எல்லோரும் வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இந்த குற்றத்துலேருந்து நம்ம வெளில வந்தாச்சு, ஆனால் பொம்மி அமுச்சு வச்சவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து தாத்தா தாத்தான்னு நைட்டு வந்து ஒரு மணிக்கு கத்திக்கிட்டே கீழே வராங்க. மனம் வந்து பார்க்குறாங்க, நைட்டு வந்து ஒன்றே கால் ஆயிடுச்சு, இப்போ என்னடா தாத்தான் தாத்தான்னு கத்திட்டு வரான், என்ன சித்தார்த்து அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து ரகசியமாக பேசுகிறாங்க. என்னடா அது முக்கியமான விஷயம்னு சொல்கிறான், ஒருவேளை சொத்தை பிடுங்குவா? சொத்து மேலெலாம் சித்தார்த்துக்கு வந்து ஆசைப்பட மாட்டான், வேறு என்னவா இருக்குங்கிற மாதிரி தந்திரமான முறையில் வந்து மனம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. தாத்தா பொம்மி அமுச்சு வச்சாங்களே அந்த வீடியோ ஆதாரம் வந்து கையங்கலமாக வந்து மாட்டிடுச்சு, அந்த வீடியோ ஆதாரம் எடுக்கிறதுக்காக தான் நான் போகிறேன். கண்டிப்பாக போய் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருக்கும் சட்டப்பூர்வமாக எல்லாமே வாங்கி தந்துடுவாங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. ஆமாம்ப்பா இது மாதிரி நீ செஞ்சாதான் நம்ம மனசுக்கு ரிலாக்ஸாக அமைதியாக சந்தோஷமாக இருக்கும், நீ அடுபதியாக செஞ்சிருங்கிற மாதிரி சித்தார்த்துக்கிட்ட பேசுகிறாங்க. அச்சோச்சோ இதை பார்த்தா நாங்கள் எல்லாருமே வந்து நிரந்தரமாக உள்ளே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மனம் வந்து பயப்படுற மாதிரி காட்டுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.